வணக்கம். இன்றைக்கி நம்ம சொல்ல ஆராய்ச்சியில் சர்ச் இந்த சொல்லு, அதாவது தேவாலயம் சர்ச், இதை வந்து தமிழ்லேருந்து எப்படி மாறியிருக்கு. தமிழில் வந்து தெய்வம் கூட்டல் ஆலயம், தெய்வம் ஆலயம் தேவாலயம், இந்த சொல்லிருந்து உருவான ஆங்கில சொல் வந்து டெம்பிள். இது ஏற்கனவே விளக்கியிருக்கிற ஒரு காணொலியில், இருந்தாலும் இந்த சர்ச்சுக்காக உங்களுக்கு இதை விளக்குறேன். தேவாலயம் தேவாலயம் பகர பகர திரிவின் அடிப்படையில் இந்த வி வந்து பிஆ மாதிரி இருக்குது. இப்போது TEMPLE இந்த எண்களின் வரிசை எப்படி கூட்டி எழுதுனா டெம்பிள் என்ற ஆங்கில சொல் வந்துடும். அதே போல் இந்த கோயில், கோயில்னால் கோன்னா இறைவன், இல்லம்னா வீடு, இறைவன் வாழும் வீடு, இறைவன் வாழும் இடம், அதனால் நம்ம கோ கூட்டல் இல்லம், அதுதான் நம்ம கோயில்னு வச்சுருக்கோம். இந்த கோயில்ங்கிற சொல்லிலிருந்து உருவான சொல் தான் சர்ச். இங்கே பாருங்கள், கோ இ இல், இந்த இல் வந்து பாருங்கள் இந்த ஒரு மெய்யெழுத்தை எழுதுறதுக்கு, ஒரு மெய்யெழுத்தை இந்த வரி வடிவத்தில் எழுதும் போது நாலு எழுத்துக்கள் வரைக்கும் சேர்த்து எழுதலாம். பாருங்கள், ஹோஸு, வைஸு, எஸ்ஸு, இஎஸ்எஸ்ஸு, ஒய்இஎஸ்எஸ்ஸு, அதே போல் இந்த எல் இல்லை, எஸ்ஏ சேலு, கேமல் பாருங்கள், எல் எல்இஇஎல், ஒய்இஎல், ஒய்ஹெச்ஐஎல், இல் இப்படியெல்லாம் எழுதலாம். அதே போல் ஆர் இர் வந்து இப்படியெல்லாம் எழுதலாம். அந்த அடிப்படையில் இங்கே வந்து ஒய்ஹெச்ஐஎல் இல் அப்படின்னு எழுதியிருக்கு, கோ இல். இதில் ஒகர ஒகர திரிவு, அதாவது ஒன்ன ஒன்ன நினச்சி ஒன்ன நம்பி உண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒகரம் உகரமாக திரியும், மாறும். அந்த அடிப்படையில் இந்த ஓ வந்து யூஆ மாதிரி இருக்குது. எகர சகர திரிவின் அடிப்படையில் ஒய் வந்து சிஆ மாதிரி இருக்குது. இந்த குயவன் கொசவன் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த எகரம் வந்து சகரமாக மாறும். அதே போல் இந்த இல் வந்து லகர ரகர திரிவு, இல் வந்து கல் கற்க, நில் நிற்க, இதில் எப்படி அந்த எல் ஆறாக மாறுதோ அதே போல் இந்த எல் வந்து ஆறாக மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், சிஹெச்யூஆர்சிஹெச் இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா சர்ச் என்ற ஆங்கில சொல் வந்துடும். இந்த கோயில் என்ற சொல்லிருந்து தான் சர்ச் என்ற சொல்லை உருவாக்கியிருக்காங்க, தேவாலயத்திலிருந்து டெம்பிள் உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நன்றி.